பிளாக் காஜல் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணல, ரொம்ப டார்க் ப்ளூ இருக்கும் இல்லையா, இங்க் ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கான சிம்பிள் மேக்கப் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் எப்படி வந்து என்னை கேரி பண்ணிப்பேன் அப்படின்ட்டு, ரொம்ப அப்படியே ஹெவி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நான் கூட ஷேரும் பண்ண போறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். அகெயின் இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணியே ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதனால தான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது, சாரி மெட்டீரியலில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணது தான். அண்ட் ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் தான் வந்து என் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் குளிச்சுட்டு அப்படியே வந்தனால ஸ்கின் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரையாக இருக்கப்ப நம்ம மேக்கப் போட்டோம் எப்படி இருக்குன்னா திட்டு திட்டு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்போ நீங்கள் மேக்கப் வேர் பண்ணுறதாக இருந்தாலுமே சரி, மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஜினாவோட மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். அந்த டைமில் நம்ம மேக்கப் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தனாகவும் இருக்கும் ஆல் ஓவர் மை ஃபேஸ். அதுக்கப்புறம் கழுத்து எல்லா இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவனாக நான் ஸ்பீட் மோட்டில் போட்டுடுறேன், அப்படி இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், பார்க்கறதுக்கு ரொம்ப நான் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் நான் ஸ்லோவாக தான் பண்ணியிருந்தேன் எல்லா ப்ராசஸுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்மேயோட சிசி க்ரீம் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த வாட்டி ஃபவுண்டேஷன் கன்சிலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சிசி க்ரீம் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ வந்துட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ்க்குமே நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன், ஈவன் நெக்குக்குமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே நான் மேக்கப் ஏதாச்சும் வேர் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் டைமில் இருக்குன்னா ஃபவுண்டேஷன் போட்டு தான் எனக்கு பழக்கம். இந்த மாதிரி சிசி க்ரீம் வந்து போட்டது கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும், உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளண்டர் வச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன். கையில் கூட நம்ம வந்து பண்ணலாம், பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பியூட்டி பிளண்டரில் பண்ணும்போது ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வும் ஆகிக்கும், ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா திட்டு திட்டாக தெரியாது. ஸோ எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபவுண்டேஷன் தான் வந்து செட் ஆகிற மாதிரி தோணுச்சு. பிகாஸ் சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்னப் பண்ணி காமிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, பட் கொஞ்ச நேரம் போக போக அது நல்லா செட்டில் டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸை வந்து நான் லைட்டாக வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் கிட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ் எப்பயுமே ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா நேச்சுரலான ஒரு ஐப்ரோ லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு நார்மலாகவே கொஞ்சம் ஐப்ரோ வந்து டார்க்கராக தான் இருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருந்தால் இந்த லுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ஐப்ரோஸ்க்கு இப்போ இருக்க ஐப்ரோஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஒரு நம்ம லைன் ட்ரா பண்ணனால ஒரு கரெக்டான ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கோம் ஃபேஸ்க்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர் போட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். சிசி க்ரீம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர், வேறு எதுவுமே நடுவில் நான் யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த காம்பாக்ட் பவுடர் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் நான் வந்து எடுத்து டச்சப் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்துட்டு ஃபிட்மீல வந்துட்டு 115 ஷேட். ஸோ காம்பாக்ட் பவுடர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தப்பாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வைங்கள ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்பீரியில் வந்துட்டு அகெயின் ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துட்டு அதில் ஒரு பீச் கலரில் இருக்கும் இல்லை, அது பீச்சுன்னு சொல்ல முடியாது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் மிக்சடாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்ளிகேட்டர் ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி ஐஷேடோஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும், இந்த வாட்டி ஒரு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டிங்காக ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் ப்ரஷில் தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஃபிங்கர்ஸில் கூட வந்து பண்ணலாம். நானே நடு நடுவில் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு தான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ப்ரஷ்ஷோட வந்துட்டு ஃபிங்கர்ஸ் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஐஷேடோ அப்ளை பண்ண கண்ணுக்கும் அப்ளை பண்ணாத ஒரு கண்ணுக்கும். நெக்ஸ்ட் நான் ஐஷேடோ போகணுன்னு ஆசைப்பட்டதுக்கு மெயின் ரீசனே இந்த ஒரு ஷிம்மர் லிக்விட் ஐஷேடோக்காக தான். இந்த ஒரு லிக்விட் இதை வந்துட்டு எடுத்து நான் என் கண் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிட்டு என் ஃபிங்கர் வச்சு வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது நம்ம டைரெக்டாக கூட கண்ணில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்து என்பேபியோட லிக்விட் ஐஷேடோ. இது நம்ம டைரக்டாகவும் போட்டுக்கலாம், பட் நம்ம ஒரு ஐஷேடோ ஒரு பிங்க் கலரோ ஒரு பீச் கலரோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷிம்மர் ஷேட்லாம் போட்டோன்னா இன்னும் கண் வந்து பாப்அப் பண்ணி தெரியும். எனக்கு பர்சனலாகவே இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோவா வந்து அடிக்காது, போட்டிருக்க மாதிரியே தெரியாது. எனக்கு எப்பயுமே மினிமலான ஒரு மேக்கப் லுக் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் இந்த ஒரு லிக்விட் ஐஷேடோ வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ ஐஷேடோலாம் போட்டுட்டு வெறுனா இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதுக்கு நம்ம ஐலைனர் போட்டால் தான் அந்த லுக் வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் டேஸ்லரில் வந்துட்டு லிக்விட் ஐலைனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐலைனர்ஸ் பொறுத்தவரையில் உங்கள் கண் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் நல்லா மேலே மொத்தமாக கூட வந்துட்டு ஐலைனர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு மொத்தமாக ஐலைனர் இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கும் இல்லையா, மெலிசாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு ஐலைனர் இருக்கிற மாதிரியே தெரியணும்னு நினைப்பேன். ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு விங் லைன்ஸும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஐலைனர்ஸ் பொறுத்தவரையில் நான் எப்பயுமே சிங்கிள் கோடில் வந்து விட மாட்டேன், டபுள் கோட் வந்து நான் போடுவேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பிரைட்னப் பண்ணி தெரியும். ஸோ இப்போ கண்ணோட அந்த ஒரு டிஃப்ரென்ஸே வந்து பாருங்களேன், அழகாக இருந்திருக்கும். ஏன்னா மினிமலான ஒரு லிக்விட் ஐஷேடோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலைனர் நம்ம கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்வேபேல இருந்துட்டு 3-in-1 ஃபேஸ் பேலட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ப்ளஷ், ப்ரான்சர், அதுக்கப்புறம் ஹைலைட்டர் மூணுமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செம பிக்மெண்டடாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட, எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டும் போய்க்கலாம். ஸோ இதில் இருக்க ஹைலைட்டர் வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னுடைய ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு லைட்டாக மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைன் பண்ணி தெரியும். ஸோ ஹைலைட்டர்ஸ் வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐப்ரோஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம், சீக் போன்ஸில் யூஸ் பண்ணலாம், நோஸில் மெயினாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிப்ஸ்க்கு மேலே இருக்கு இல்லையா அந்த இடத்துல கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லிப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லிப்ஸுமே கூட தனியாக டிஃபைன்டாக தெரியும், ரொம்ப அழகாகவே இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ஹைலைட்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாலே கொஞ்சம் கிராண்ட் லுக் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் ஹைலைட்டர்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப யூஸ் பண்ணால் அப்படியே பச்சையாக தெரிஞ்சிடும். ஸோ மெயினான டார்கெட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், ஃபோட்டோகிராஃபிஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ ஹைலைட்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த ஹைலைட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே என்வைபே 3-in-1 பேலட்லேருந்து வந்துட்டு நான் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஷுமே வந்துட்டு ரொம்ப நல்லா பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபேஸ்லையுமே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் ஒரு மாதிரி வெள்ளையடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் ஒரு விதமான ஷேட் வந்து கொடுக்கறதுக்காக இந்த வாட்டி நான் ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணல, நான் வந்துட்டு ப்ளஷ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட பிக்மெண்டட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 375, பட் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 281 ருபீஸ்க்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் என்வைபே கூட வந்து வாங்கிக்கலாம் purple.com-ல. இப்போ திவாலி சேல் வந்து போயிட்டுருக்கு 7th October டு 15th October வரைக்கும். ஸோ வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுக்கிறேன், ஏன்னா வீடியோஸில் அவ்வளோவா தெரியல, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம அவ்வளோவா ஃபவுண்டேஷன் கன்சீலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமே நம்ம பண்ணவே கிடையாது, அதனால் கொஞ்சம் ப்ளஷ் மட்டும் அதிகமாக போட்டுக்கலான்ட்டு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காஜல் யூஸ் பண்ணுறேன். நான் காஜல் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணல, நல்லா டார்க் ப்ளூ இருக்கு இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஐ லுக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் யூஸ்வலாக பிளாக் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இங்க் ப்ளூ கலரில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கே பண்ணலாமா வேணாமா தான் தோணுச்சு, இருந்தாலும் வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணலான்னு பண்ணேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டார்க் ப்ளூ. நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து நான் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிக்மெண்டடாக இருந்தது, ஒரே ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்துட்டு நல்ல ஒரு பிக்மெண்டட் கொடுத்தது, பட் நான் வந்து டபுள் டைம் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்பயுமே காஜல் மட்டும் போடுறீங்க நல்ல ஒரு பிக்மெண்டட் கொடுத்தாலுமே கூட நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா இந்த ஐப்ரோ பேலட் கிட் இருக்கு இல்லையா, என்ன அதை வந்து யூஸ் பண்ணேன் ஸ்விஸ் பியூட்டியில் இந்த ஐப்ரோ பேலட் கிட், அதை எடுத்துகிட்டு நான் அகெயின் வந்து என்னுடைய லோயர் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிப்பேன், பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா மொத்தமாக போல்டாக வந்து காமிக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா. நான் எப்பயுமே மஸ்காராஸ் வந்து டபுள் கோட்டிங் தான் பண்ணுவேன். மேக்கப்பில் என்னுடைய ஃபேவரட் பார்ட் வந்து மஸ்காரா மட்டும்தான், அதுவும் ஹைலைட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ இது ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்களேன் கண்ணே வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கு நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்க்கு மூவ் ஆகலாம். நான் ஒரு லிப் லைனர் வச்சு லிப்பை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இது என்ன பிராண்டுன்னு தெரியல, கைக்கு வந்தது நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நீங்கள் டைரெக்டாக லிப்ஸ்டிக்ஸ் போடுறதோட இந்த மாதிரி லிப்பை லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா லிப்ஸ்க்கு ஒரு தனி விதமான ஒரு ஷேப் கொடுக்கும், ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரான ஒரு ஷேட். நான் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நான் இன்பிட்வீன் கேப்பில் மட்டும்தான் வந்து நான் லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு சும்மா டேப் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் மேபிளின்ல வந்துட்டு நான் ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேட் எடுத்துட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டாக மட்டும் டேப் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் லிப்ஸை ஹைலைட் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனால நான் ஒரு ஐஷேட பேலட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்துட்டு என் லிப்ஸில் வந்துட்டு நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். இது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். நான் என்னைக்காச்சும் ஒரு ஃபங்க்ஷன் டைம் வெளியே போகிறேன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ யா, ஃபைனலாக நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வீடியோஸில் பார்க்கறனால ரொம்ப பெருசாக இருக்குது, பட் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். சிசி க்ரீம், காம்பாக்ட் பவுடர், அதுக்கப்புறம் ஐஷேடோ, ஐலைனர், காஜல், மஸ்காரா, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஜுவல்லரிஸ் வேர் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். நான் ரெண்டு டைப் ஆஃப் ஜுவல்லரிஸ் வந்து வச்சுருந்தேன், எது செட் ஆகுதுன்னு தெரில, பட் நான் ரெண்டையுமே வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் ஆஃப் ஜுவல்லரி, இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு இதுதான் வந்து சூட்டபிளாக இருக்குன்னு எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் மேக்கப் கொஞ்சம் எப்படி இருக்குது, நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வெளியே ஷூட் பண்ணால் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்குமே. ஸோ இந்த ஓவரால் லுக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் கண்ணு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் கண் பிடிச்சிருக்குன்னா நான் வந்துட்டு பிளாக் காஜல் வந்து இந்த வாட்டி யூஸ் பண்ணல, ரொம்ப டார்க் ப்ளூ இருக்கும் இல்லையா, இங்க் ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, அந்த காஜல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காமிக்குது. அவ்வளோதான் டியர்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான், உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் எல்லா ஒன்ஸ் ஹாப்பி திவாலி. இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுலேயே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.